லெவன்த் பயோபாட்னி குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதுவரையும் நீங்கள் விஎல் கிளாஸஸ் சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தொடர்ச்சியாக வந்து விஎல் கிளாஸஸ் சேனலை நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து கல்வி விஜய் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஸோ விஎல் கிளாஸஸ் சேனலை ஃபாலோ பண்ணவங்க ப்ளீஸ் கல்வி விஜய் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு கல்வி விஜய் சேனல் ஸ்பீடாக வளருதோ அந்த அளவுக்கு என்னாலையும் வந்து வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக உங் நீங்கள் நினச்சிங்கன்னா சேனல் வந்து பெரிய அளவுக்கு ரீச் கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஸோ பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நான் வந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறது கிடையாது ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் ரெடி பண்ணுறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் டைம் ஒதுக்குறேன் லாஸ்ட் லெவன்த் இங்கிலீஷ்க்குமே வந்து ரொம்ப நேரம் டைம் ஒதுக்கி உங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை கூட பாருங்கள் அதே மாதிரி பயோ ஜுவாலஜி ஆலஜி ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பயோ பாட்னி அப்லோட் பண்ணலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் பாக்கிறது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எப்படி ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெளிவா பாத்துருவோம் குவாட்டலி எக்ஸாம்க்கு பயாலஜின்னு கொஸ்டின் பேப்பர் வரும் ஸோ பயாலஜில உங்களுக்கு பயோபாட்னி பயோசுவஜி ரெண்டும் கலந்து தான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுக்குறாங்க ஸோ பாட்னி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு நடக்குது எக்ஸாம் ஓகே அதுக்கு அடுத்தது தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு பயோ நடக்குது டோட்டலா பாத்தீங்கன்னா செவன்டி மார்க்ஸ் ஸோ நாம வந்து பயோ பாட்னிக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பாட்னியோட ப்ளூ பிரிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு பாட்னிக்கு பார்ட் ஒன்னு கொடுத்துட்டு செக்ஷன் ஒன்ல எயிட் ஒன் மார்க்ஸ் கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே ஒன் மார்க் கொஷின்ஸ் ஒன் மார்க்ஸை பொறுத்தவரையும் நீங்க வெறும் கொஷின் பேப்பர் மட்டும் பார்க்காதீங்க புக் பேக் மட்டும் பார்க்காம கொஞ்சம் இன்சைட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் டீச்சர்ஸ் என்ன மார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க வெப்சைட்ல போய் பா பார்த்தீங்கன்னா நிறைய ஒன் மார்க் கொஷின்ஸ்லாம் இருக்கும் அதை பாருங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா கைட்ல உங்களுக்கு நிறைய அடிஷனல் ஒன் மார்க் கொடுத்துருப்பாங்க அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க செக்ஷன் டூவில் வந்து டூ மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் கொஷின் அதாவது சிக்ஸ் கொஷின் கொடுத்துட்டு அதுல வந்து ஃபோர் வந்து எழுத சொல்கிறாங்க டோட்டலா எயிட் மார்க்ஸ் அதுக்கு அடுத்தது செக்ஷன் த்ரீல பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி த்ரீ ஃப்ரம் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இல்லையா நைன்டீன்த் வந்து கம்பல்சரி ஃபோர் கொஸ்டின் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் நைன்டீன் இந்த ஃபோர்ல இருந்து டூ கொஸ்டின் நீங்க ஆப்ஷன்ல எழுதணும் பாத்தீங்கன்னா டோட்டலா த்ரீ கொஸ்டின் ஸோ த்ரீ த்ரீ தான் நைன் த்ரீ மார்க்ஸ் கொஸ்டின் எல்லாமே நைன் மார்க்ஸ் செக்ஷன் த்ரீ அடுத்த செக்ஷன் ஃபோர் வந்து ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரெண்டு கொஸ்டின் கொடுக்குறாங்க டுவெண்ட்டில ஏஆர்பி கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஒன்னு ஏஆர்பி அதாவது இது அல்லது அது ஓகே உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின்ல இருந்து ஒன்னு ரெண்டு கொஸ்டின்ல இருந்து ஒன்னு எழுதணும் டோட்டலா வந்து டென் மார்க்ஸ் ஒவ்வொரு மார்க்ஸ் ஸோ பாட்னிக்கான ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பயோ பாட்னி குவார்டர்லி எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் செக்ஷன் ஒன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் கேக்குறாங்க எயிட் ஒன் மார்க்ஸ் அதுக்கடுத்து செக்ஷன் டூ இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்துருவோம் நீங்க அட்டன் பண்ணணும் டோட்டலா எயிட் மார்க்ஸ்க்கு சரிங்களா செக்ஷன் டூல நான் உங்களுக்கு எத்தனை இம்பார்டன்ட் கொடுத்துருக்கேன் டோட்டலா வந்து ஒரு தேர்ட்டி கொடுத்துருக்கேன் இந்த தேர்ட்டி கொஷின்மே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் திருவண்ணாமலை சென்னை விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டோட கலெக்ஷன்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேர்ட்டி டிஸ்ட்ரிக்ட் சாரி எல்லா டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது தேர்ட்டி கொஸ்டின் கலெக்ஷன் இந்த தேர்ட்டி கொஸ்டின் எப்படி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எல்லா கொஸ்டின்ஸும் சேமா இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது நான் கொடுக்குற கொஸ்டின் படிச்சா அப்படியே வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் எடுக்கலாமா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கக்கூடாது கண்டிப்பா தேர்ட்டி ஃபைவ்க்கு நீங்க வந்து அந்த ஒன் மார்க்ஸ் தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியும் அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா முழுக்க 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 எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷம் செப்டம்பர் மந்த் நடக்க இருக்கிற எக்ஸாம்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க இருக்கோ அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கு லிஸ்ட் அவுட் எனி டூ ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் வாட் இஸ் யூஸ் டி கிவ் எக்ஸாம்பிள் நான் ரீட் பண்ணிகிட்டே போனேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் ஸோ நான் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முடிஞ்சால் உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்து இம்மிடியேட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு படிக்க பாருங்கள் அதுக்கடுத்தது டூ மார்க்ஸ் கடுத்தது பார்த்தோன்னா நமக்கு த்ரீ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ்மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து செக்ஷன் த்ரீல கேட்குறாங்க டோட்டலாக நான் ட்வெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி த்ரீ தான் எழுதணும் ஆன்சர் எனி த்ரீ ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ த்ரீ தான் நைன் இந்த செக்ஷனில் நைன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் நைன்டீன்த் கொஸ்டின் வந்து கம்பல்சரின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த கம்பல்சரி கொஷினே கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின் கலெக்ஷனில் ஒரு பத்து பதினோரு கொஷின் நான் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸே கொடுத்துருக்கேன் எதுன்னு கேட்காதிங்க இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் படிங்க டோட்டலாக வந்து உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ட்வெண்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் இருக்குது ஓகே டுவெண்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்பீடாக போகிறதா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நான் ஸ்லோவாக மூவ் பண்ணேன்னா வீடியோ லென்த்தியாக போகும் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன தயவு செஞ்சு கேட்காதீங்க கண்டிப்பா நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த டுவெண்ட்டி ஃபோர் கொஷின்ஸ் த்ரீ மார்க்ஸ்ல நீங்க கண்டிப்பா படிச்சாகணும் ஆகணும் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாதீங்க பிள்ளைங்களா நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் நான் சொல்ற கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இதில் பாருங்க டோட்டலாக நான் உங்களுக்கு நைன்டீன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நைன்டீன் கொஸ்டின் எப்படி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் எடுத்து கொடுக்குது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் நிறைய வந்தது ஸோ அந்த ரிப்பீட்டட் கொஷினே கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா பேலன்ஸ் இருக்க ஃபோர் கொஸ்டின் வந்து இந்த வருஷம் டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஸோ அதோட கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அது எதுன்னு கேட்காதிங்க கண்டிப்பாக நான் கொடுக்கறது எல்லாமே ஒன்று தவறாமல் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் எயிட் ஆட் பண்ணணும்னு எனக்கு கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ் ஸோ தேர்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் எடுக்கணுன்னா ஒன் மார்க்ஸ் நல்லா கவர் பண்ணிக்கோங்க அந்த டுவெண்ட்டி செவனுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி செவன் வரீங்களோ இல்லையோ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கலாம் நான் அடித்து சொல்கிறேன் இதில் இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் படிக்காமல் இம்மிடியட்டாக அதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் நல்லா படிக்க பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் சரி ஆஃபர்லி எக்ஸாமுக்கும் சரி ரிவிஷன் எக்ஸாமுக்கும் சரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம் ஸோ முடிஞ்ச வரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இம்மிடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுவரையும் நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட்டிவ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்